பேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த லடாக் ட்ரிப்பில் வந்து 1 மந்த் ட்ரிப்புங்கிறப்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சேடல் பேக் வாங்குறதுக்காக நம்ம சேலம் போயிருப்போம். சேலத்துலேருந்து நம்ம வந்துட்டோம். வந்து ஒரு 2 டேஸ் ஆயிடுச்சு, வீடியோ எடுக்கிற டைம் இல்லை. ஸோ இப்போ தான் வந்து நம்மளோட சேடல் பேக்கை வந்து அன்பாக்ஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆசை நமக்கு லடாக் போகணும் அப்படிங்கிறதுக்கு. லடாக் போகணுங்கிறதுக்காக நம்ம வந்து சேடல் பேக் வாங்கிட்டோம். ஏன்னா சேடல் பேக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப இல்லை, ஒரு 30 டேஸ் வந்து நம்ம ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப 30 நாளைக்கான துணியாக இருக்கட்டும், நம்ம தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா பேக் வந்து நமக்கு தேவை. எல்லாத்தையும் வந்து வண்டி பின்னாடியே வந்து கட்ட முடியாது. சைடில் கொஞ்சம் இருந்தால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் திங்ஸ் வைக்க முடியும். அதுக்காக வந்து சேடல் பேக் வந்து ரொம்பவே பார்த்துட்டு இருந்தேன். இந்த சேடல் பேக் ப்ரைஸ் ஆன்லைன் நான் பார்த்து வர மினிமம் வந்து 2000லேருந்து மேக்ஸிமம் நிறையா இருக்குது. 4000, 8000, 10000, 15000 வரை இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து 2000ல் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் பார்த்தேன், ஓஎல்எக்ஸில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓஎல்எக்ஸில் வந்து எங்கேயுமே பேகே இல்லை லோக்கல் சைடு. அப்புறம் தமிழ்நாடுன்னு போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓஎல்எக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து போட்டிருந்தாங்க 1000 ருபீஸ்க்கு வந்து அதே பேக் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 2000. என்னடா பாதி பாதி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவர் கால் பண்ணி கேட்டேன். இது மாதிரி அது வந்து அவர் வந்து 1 டைம் தான் வந்து ட்ரிப் ஏதோ போயிருக்காரன் லாங் ட்ரிப்பு, அதனால் பார்த்திங்கன்னா அவர் அந்த பேக் வந்து சேல் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த பேக்கை தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சேடல் பேக்கு. ஸோ நம்ம ரைடுக்காக ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு திங்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த பேக் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா வந்து புது பேக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த விதமான அழுக்கோ எதுவுமே கிடையாது. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து நீட் கண்டிஷனில் அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு. ஏதோ 7 டேஸ் ட்ரிப்பு தான் ஏதோ போயிட்டு வந்திருக்காராம். இங்கே பேக் சைடு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இங்கே லைட்டாக தேஞ்சிருக்கு அந்த வண்டியில் உரசி லைட்டாக. மற்றபடி வேறு எந்த டேமேஜஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட் சைட்லாம் பார்க்க அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது. உள்ளேயும் பார்த்துட்டேன், உள்ளேயும் அங்கே எல்லாமே செக் பண்ணிட்டு தான் வாங்கினேன். உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த பேக் வந்து ஒன் சைடு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து சைடில் வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரிஃப்ளெக்டர் இருக்குது. இது வந்து நம்ம பேக் சைடில் லைட் எதாவது பட்டுச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் நைட் சைட் நைட் டைமில். ஸோ இங்கே வந்து கிளிப்பு கொடுத்துருக்காங்க. கிளிப்பு ஓப்பன் பண்ணோன்னா இங்கே ஒரு ஆரஞ்சு கலரில் கிளாத் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் தான் போல், தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிப் இருக்குது. ரெண்டு ஜிப்பு, ரெண்டு ரன்னர் கொடுத்து ஸ்டீல் ரன்னர் நல்லாவே இருக்குது. இது அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா இங்கே ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. இது இங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, சும்மா ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி. இதுக்கு வந்து வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க, பெரிய இதுதான். சரி, ரெண்டு பாக்கெட் இல்லை, அது ரெண்டுமே சேர்த்து ஒன்று தான். வெல்க்ரோ இது நடுவில் இருந்திருக்கு, கவனிக்கலை. சரி, அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா இதுதான் நம்மளோட பேக்கு. உள்ளே வந்து இவ்வளோ தான் வைக்கலாம். ஆஹா, சீப்பு கூட இருக்குது, அவரோட சீப்பு போல். அதுவும் இதிலே கிடந்திருக்கு, கவனிக்கவே இல்லை. இப்போதான் உள்ளே வந்து இதுதான் நம்மளோட பேக்கோட ஃபுல் ஒரு சைடு வந்து இவ்வளோ தான் வைக்க முடியும். இது வந்து ரெயின் கவர், இது லாஸ்ட்டில் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சும்மா அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்பனுக்காக. இது வந்து ஒரு 42-48 லிட்டர்ஸ் நினைக்கிறேன். இது வந்து இங்கே ஒரு வெல்க்ரோ கொடுத்து இங்கே ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க, நெட் டைப்பில் ஒரு பவுச் மாதிரி. இங்கேயும் எதாவது வச்சுக்கலாம். ஸோ வந்து சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ரெயின் அந்த தண்ணி போகாத அளவுக்கு நல்லாவும் இருக்குது, ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. இங்கே ஏதோ ஸ்பாஞ்செல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. பேக் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு பேக், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம 1000 ருபீஸ் அவங்க போட்டிருந்தாங்க கைஸ். நான் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டேன். அவர் 800 கேட்டேன். அவர் இல்லை ப்ரோ, 800 நிறைய பேர் கேட்டாங்க, கொடுக்கல அப்படின்னா. சரி, ஒரு 900 போட்டிங்கன்னா சரி ஓகே அப்படின்ட்டாரு. இதே மாதிரி தான் இந்த சைடும் இருக்கும். சேம் அப்படியே வந்து இதே மாதிரி இந்த சைடு வந்துடுது நமக்கு எல்லாமே. சேம் டிட்டோ, ரெண்டு சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம இந்த சைடு இப்படி வந்து நம்மளோட பைக்கில் இப்படி மாட்டிட்டு சென்டரில் வந்து இப்படி தூக்கிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஹேண்டில்லாம் கொடுத்து. சைடில் வந்து இந்த மாதிரி ரோப், இந்த மாதிரி ரோப்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பைக்கோடு சேர்த்து கட்டுறதுக்காக, மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்க. பேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த லடாக் ட்ரிப்பில் வந்து 1 மந்த் ட்ரிப்புங்கிறப்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு லடாக் பர்ச்சேஸ் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து சொல்ல முடியாது, ரொம்ப நாளாகவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஷூலாம் வாங்கி வச்சாச்சு, சின்ன சின்ன திங்ஸ்லாம் வாங்கி வச்சிட்டேன். ஸோ ரெயின் கவர்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த ரெயின் கவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டு சைடுமே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு ரெயின் கவர் இருக்கும் இதுலேயே, ரெண்டு பேக்கும் சேர்த்து. இந்த சைடு ஒன்று வெளில எடுத்துக்கலாம், இந்த சைடு ஒன்று வெளில எடுத்துக்கலாம். ஏன் இது மாதிரி வந்துடுது. நம்ம வந்து இந்த ரெயின் கவர் ரெண்டு பேக்லேயும்
இது வந்து சீட்டு மேலே வரும். இது இந்த சைடு ஒரு பேக் முடிக்கலாம், அப்படியே இந்த சைடு ஒரு பேக் முடிக்கலாம், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எலாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க, எலாஸ்டிக் போட்டு அப்படியே கவர் பண்ணுற மாதிரி. நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக தான் இருக்குது. ரெயின் கவரும் தண்ணிலாம் உள்ளே போகாதுன்னு நினைக்கிறேன், நல்லதாக இருக்குது. ரெயின் கவரும் அந்தளவுக்கு எதுவுமே டேமேஜ் ஆகலை, ஆனால் கொஞ்சம் இங்கே இந்த சைடு மட்டும் க்ரீஸாக இருக்குது. பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு ஏன்னா ஒன் டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது இருக்கும்ல, இதெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது, இதை டேமேஜஸ் எதுவும் இல்லை நமக்கு. ஆனால் இது 900க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். 2000க்கே நீங்கள் புதுசாக வாங்கினா கூட இது ஒர்த்து தான். அது புதுசே வந்து 2000 தான் வருது, ஆனால் கண்டிப்பாக ஒர்த்து. குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இது நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே இருக்குது. கோல்டன் ரைடர்ஸ்னு இருக்குது, இது ஒரு பிராண்டு. இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம், ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக இது யூஸ் வாங்கலாம். அது ஆனால் குவாலிட்டியாக தான் இருக்குது. நானே ஸோ புதுசாக வாங்கி ஏதாவது சாட்டிஸ்ஃபைடாக என்ன பண்ணுறது, அதனால தான் நேராக போய் பார்த்தேன். சேலமுக்கு இதுக்காகவும் நம்ம போல், வேறு ஏதோ வேலையாக போனோம், ஸோ அப்படியே நம்ம இதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் நமக்கு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா செலவு எதுவும் வரல. இதை வந்து நம்ம இப்போ நம்மளோட வண்டியில் வந்து ஃபிட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு லைட் ஒன்று வாங்கியிருக்கேன் நம்ம லடாக் ட்ரிப்புக்காக. இது பார்த்திங்கனா சித்திரோண்டு தான் இருக்கும், நம்ம பாக்கெட்டில் கூட போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அது பாருங்கள், இது ஹேண்டில் இருக்குது. இதில் நம்ம டென்ட்டில் போயிட்டு இதை அப்படியே தொங்க விட்டுக்கலாம், இல்லை நம்ம டார்ச்சாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பவர் செம்மையாக இருக்கும், எல்இடி தான் ஃபுல்லாக, மேலே வந்து பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து லைட்டாக கொஞ்சம் பவர் இருக்கும், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோன்னா அது ரெண்டாவது ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படியே வந்து ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் வந்து பிரைட்னஸ் வந்து செம்மையாக இருக்கும். நைட்டில் பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இதில் முக்கியம், நான் வாங்குறதுக்கு இது முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து யூஎஸ்பி, நம்ம வந்து மைக்ரோ யூஎஸ்பி இருக்குல்ல மொபைல் சார்ஜரு, அதை வச்சு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அப்படி பார்த்தோன்னா நம்ம பவர் பேங்க் வச்சு இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்காக தான் நான் மெயினாக இதை வாங்கினது. ஏன்னா வந்து நார்மல் பின் அப்படிங்கிறப்ப நம்ம வேறு இதிலே போய் எலக்ட்ரிசிட்டி தேடிட்டு அலையணும், நம்ம பவர் பேங்க் மூலமாக இது நம்ம டேட்டா கேபிள் வச்சு இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்காக தான் இது வாங்கினது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரிப்பில். இது பையன் 550 ருபீஸு. இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கீழே வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நிறைய சோலார் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க, அதுவும் நம்ம போகிறப்ப கொஞ்சம் சோலார் பேனல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதையும் கண்டிப்பாக வாங்குவேன். இந்த லைட் வந்து சூப்பராக இருக்குது, இது வந்து நம்ம கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து ரெண்டு வாங்கி வச்சுருக்கோம், நானும் செந்தில் அண்ணன் ரெண்டு பேரும் ரெண்டு வாங்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம போயிட்டு நம்மளோட சேடல் பேக்கை வந்து பைக்கில் மாட்டி பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ நம்ம பேக்கை வந்து நம்மளோட ப்ளூ பிபியில் வந்து மாட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாக இருக்குது. ஓகே தான், நான் இந்த கேரியர் எடுத்துகிட்டு வேறு கேரியர் மாட்டலான்ருக்கேன். இந்த கேரியர் வந்து எடுத்துருவேன். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வேறு ஆல்ட்ரேஷன் பண்ணோம். ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துடும் பேக்கு, இப்படி வச்சுட்டோன்னா இந்த சைடு ரெண்டு சைடும் வந்துடும். சேடல் ஸ்டே இங்கே சைடு வீலுக்கு பக்கத்தில் இருக்காது, இந்த சைடு ஏதாவது சேடல் ஸ்டே மாதிரி ஏதாவது ரெடி பண்ணணும். கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெலாம் இருக்குது பைக்கில். பேக் ஆனால் இப்படி தான் வந்துடும், இப்படி வச்சுட்டு இந்த ரோப்லாம் வச்சு இந்த சைடு கட்டணும், அவ்வளோதான். இப்பயே பாதி லடாக் ரெடியான மாதிரியே இருக்குது வண்டி. இண்டிகேட்டர்ஸ் ஓகே, கரெக்டாக இருக்குது, நம்ம பைக்குக்குனே தயார் பண்ண மாதிரி இருக்குது. இந்த பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் 110cc பெரிய பைக் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்குன்னாங்க. பக்காவும் இருக்குது அந்த சீட்டுக்கு, இந்த சைடு மேலக்கீழே இறங்காமல் இது மாட்டினதுமே கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து நம்ம கட்டிடணும், இதெல்லாம் கட்டி பக்காவாக கட்டிட்டோன்னா ஒன்றும் ஆகாது, எங்கேயுமே நான் வராது. இது பேக் வீலில் கூட படாதுன்னு நினைக்கிறேன். இந்த எனக்கு முக்கியமாக வந்து பயந்தது பார்த்திங்கன்னா இந்த சைலன்சருக்கு இதுக்குள்ளே கேப்பு தான். சைலன்சருக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஹீட் அதிகமாக வரும், இதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி கேப் இருக்குது, நல்லாவே கேப் இருக்குது, அதனால் ஹீட்டிங் ப்ராப்ளம் கிடையாது. ஓ அதுதான், ரெடியாகிடுச்சு நம்ம பைக்கு. பைக் ரெடி ஆகலை, பைக் இன்னும் கொஞ்சம் பைக்கில் ரெடி பண்ணுறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. இந்த கேரியர் செட் பண்ணும், சேடல் ஸ்டே மாதிரி ரெடி பண்ணலான்ட்ருக்கேன். அது அப்புறம் போகிறப்ப மட்டும் டயர்ஸ் மாற்றணும், டயர்ஸ் மட்டும் மாற்றாமல் வச்சுருக்கேன். பேக் டயர் ஓகே தான் இப்போதைக்கு, வரும் ஒரு இன்னும் 3 மாதம் இருக்குது நம்ம போகிறதுக்குள்ள. அதுக்குள்ளே போகிறப்ப கரெக்டாக ஒரு 10 டேஸ் முன்னாடி டயர் மாற்றிடுவேன். மீதி எல்லாமே பக்காவாக இருக்குது. டேங்க் பேக் நான் எதுவும் புதுசாக வாங்குற மாதிரி ஐடியா இல்லை, நான் இந்த பேக் போதும்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேக் வைக்க போகிறோம், ரெண்டு பேக்கு டென்ட்லாம் வச்சுட்டோன்னா ஓகே. ஒரு ஆள் தான் நான் இதில் போக போகிறேன், மற்றவங்களாம் வந்து அவங்க தனித்தனி பைக்கில் வருவாங்க.
இப்போ கேஸ் இந்த பேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேக் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா, நீங்கள் என்ன மாதிரி பேக் வச்சுருக்கீங்க, இந்த பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்ம போகிறதுக்கு வந்து ஜூலை 1st week தான் பிளான் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, ஏன்னா நமக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை, சீக்கிரம் எல்லாத்தையும் ஒரே நாளில் வாங்குறதுக்கு நம்மகிட்ட அவ்வளோ பணம் கிடையாது. அதனால தான் இப்போருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா வாங்கி சேர்த்து வச்சுட்ருக்கேன். ஸோ இன்னும் வந்து ரைடிங் ஜாக்கெட், ரைடிங் பேண்ட்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ரைடிங் ஜாக்கெட் ரைடிங் பேண்ட்லாம். ஸோ நம்ம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரைடிங் ஜாக்கெட்டு ரைடிங் பேண்ட்டை யாராவது யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா முடிஞ்சால் கொடுங்க, லாட்ரி போயிட்டு வந்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் உங்களுக்கு, ஏன்னா நீங்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால தான் உங்கள்கிட்ட உரிமையோடு கேட்குறேன். முடிஞ்சால் ரைடிங் பேண்ட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு, அந்த க்ளோவ்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே இருக்குது ப்ரோ, யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லை கம்மியான ப்ரைஸ்க்கு நீங்கள் சேல் பண்ணாலும் சரி முடிஞ்சால் வாங்கிக்கிறேன். இல்லை நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட சரி கொடுங்க, நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்து இல்லை எகைன் இந்த மாதிரி ட்ரிப்லாம் போகுமான்னு தெரியாது. ஸோ நமக்கு என்ன பிஸ்னஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டு நம்ம இதே மாதிரி ட்ராவலிங்லேயே இருப்போமான்னு தெரியாது. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ எப்படி செலக்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனல் அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சூப்பராக வீடியோ சந்திப்போம். பாய்.